பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள். ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள், கோ பிரசன்ட் பை ஃபார்ச்சூன் டிஃபன் சன்ஃபர் ராயல். இந்த நாள் இனிய நாள், நம்மளோட நாள், அது சண்டே. அப்படினாலே என்னோடய ஸ்பெஷல், எனக்கு பிடிச்ச ஃபேவரட் டிஷ்ஷை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம செய்கிறது எல்லாமே ஸ்பெஷல் தான், பட் இது வந்து எனக்கு பிடிச்சது. அதோட தொடர்ச்சி இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் மட்டன் மசாலா. அதாவது வெஜ்ஜில் வந்து ஒரு அருமையான வெஜிடபிள், அப்படின்னா நல்லா டேஸ்டியாக எல்லோரும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றது காலிஃப்ளவர் சொல்லி சொல்லலாம். தென் அந்த காம்பினேஷனில் ப்ளஸ் ஒரு மட்டன், அதோட நம்மளோட ஸ்டைலில் ஒரு மசாலா சேர்த்து சூப்பராக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கோபி கோஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பட் அதோட ரெசிபி அதோட ஸ்டைல் வேறு. அதுவும் நம்ம ஃப்யூச்சரில் வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்ப்போம். இது நம்ம ஸ்டைலில் சூப்பராக பண்ண போகிறோம். இப்போ காலிஃப்ளவர் மட்டன் மசாலாக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். காலிஃப்ளவர் மட்டன் மசாலா தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். மட்டன் அரை கிலோ, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கடலெண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், காலிஃப்ளவர் 1 நம்பர், ஃப்ரை பண்ண ஆனியன் 2, மிளகு 1 டீஸ்பூன், முந்திரி 10 நம்பர், பச்சை மிளகாய் 3, தயிர் 5 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, தக்காளி 4 நம்பர். காலிஃப்ளவர் மட்டன் மசாலா எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். ஆக்சுவலாக நிறைய மசாலா இருந்தாலும் இது வந்து எனக்கு ஏன் ஃபேவரட்டாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்து காலிஃப்ளவர்னால் ஒரு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு வெஜிடபிள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உங்களுக்கு மட்டனும் பிடிக்கும், இந்த மெயின் டைம் வந்து ஒரு ஹைதராபாத் ஸ்டைலில் தென் ஒரு கிரேவி என்ஜாய் பண்ணேன். இது ஆக்சுவலாக நம்ம எல்லாமே வந்து நான் செஞ்சு அதில் ஒரு பெஸ்ட் ரெசிபி தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த மட்டனோட ஸ்டாக்கோட தென் இந்த காலிஃப்ளவரோட டேஸ்ட்டு, அந்த ஃப்ளோரட்ஸில் அந்த சின்ன சின்ன துகளில் கூட இந்த மட்டனோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த மசாலாவும் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். சூப்பர். ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டன், மட்டனில் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணியோட வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுட்டோம். அதே மாதிரி காலிஃப்ளவர், காலிஃப்ளவர் வந்து சுடு தண்ணியில் உப்பு போட்டு அதை அப்படியே கொஞ்சம் 2 நிமிஷம் வச்சுட்டு தென் அதுக்கப்புறம் டோட்டலாக எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது வந்து நம்ம ரொம்ப வேக வைக்கக்கூடாது, அந்த காலிஃப்ளவரோட தன்மை போயிடும். இன்னொன்று, உங்களுக்கு மட்டனுக்கு ஈக்குவலாக அந்த டேஸ்ட் வரணும் அப்படின்னா ரொம்ப வேக வச்சிட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த டேஸ்ட் இருக்காது. அதனால் சுடு தண்ணியில் போட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். கொதிக்கிறப்ப உங்களுக்கு மட்டன் சாஸோடு சேர்ந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு அரவை, ஒரு பேசிக்கான அரவை தான், கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஃப்ரைட் ஆனியன், ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதிலேயே வந்து நம்ம கொஞ்சமாக மிளகு, ஜீரகம், அடுத்ததாக பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். தென் முந்திரி பருப்பு, இதிலேயே நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம். குக்கரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸிக்காக நம்ம ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுக்குறது தான் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற விதங்கள் வந்து வித்தியாசமாக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகள் தான் நம்ம சேர்க்குறேன். இதில் தயிர், நல்ல கெட்டியான தயிர், புளிப்புள்ளாத தயிர் நம்ம சேர்த்துக்கிறோம். தயிர் சேர்த்தாச்சு, கடைசியாக கொத்தமல்லி. இதை வந்து நம்ம நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பர். இது மாதிரி நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சாச்சு. ஒரு சைடு வந்து உங்களுக்கு அரவை ரெடி ஆயிடுச்சு, மட்டன் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு நம்ம ஃபார்ச்சூன் கடலெண்ணெய் பயன்படுத்துகிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு, இதில் நம்ம ஜீரகம், உங்களுக்கு ஜீரகம் தாளிச்சாச்சு, இதுலேயே இஞ்சி பூண்டு விழுது. நம்ம ஏற்கனவே வந்து மட்டன் வேக வைக்கிறப்ப இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம். தென் இந்த பச்சை வாசனை போகணும். தென் அடுத்ததாக இதை நல்லா நம்ம கட்டி விழுவாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தென் இதிலேயே வந்து அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா, இது 3 சேர்த்துக்கிறோம். கரம் மசாலா சேர்த்துட்டு தென் இந்த அரைச்ச விழுதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப
உங்களுக்கு தண்ணி ஊற்றி நார்மலாக நம்ம சட்னி அரவணா சிறப்பை மிக்சியில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றுவோம். அது மாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு இது நல்லா ட்ரை ஆகி உங்களுக்கு இந்த ஆயில் எல்லாமே உள்ளே போயிட்டு திருப்பி வெளில வரும். அதுக்கப்புறம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த ஒரு பச்சை வாசனை அடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, தண்ணி ஊற்றி ஆட் பண்ணாதீங்க. இந்த மசாலாவோட நம்ம இதை சேர்த்துட்டோம், சேர்த்துட்டு இப்போ நம்ம ஆயில் பாருங்கள், ஆயில் தெரிஞ்சது எல்லாமே உள்ளே போயிடும், உள்ளே போயிட்டு திருப்பி வெளில வரும். ஸோ மிதமான சூட்டில் கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நம்ம அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆயில் உள்ளே போயிடுச்சு, தென் அப்படியே உங்களுக்கு இந்த மசாலாலாம் சேர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாசத்தையும் கொடுக்குது. இது கரெக்டான டெக்ஸ்சர், சூப்பர். இனிமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பதம் ஆயில் வெளில வரப்போ பார்த்தீங்கன்னா இனிமேட்டு உங்களுக்கு இந்த பச்சை வாசனை இருக்காது. இந்த மசாலாவும் நல்லா சேர்ந்து கலந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இதெல்லாம் நறுக்கின தக்காளி சேர்த்துக்கிறேன், அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜிடேரியனில் வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு, அதாவது ஒரு ராயலான ஒரு வெஜிடபிள் அப்படின்னா காலிஃப்ளவர் தான். அப்போ வந்து அதுதான் ரூல் பண்ணுச்சு. இப்போ நம்ம நிறையா வெஜிடபிள் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது, பட் அப்போ காலிஃப்ளவருங்கிறது ஒரு ஸ்பெஷல் தான் எப்போயுமே. ஸோ ஸ்பெஷல் வித் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்பயும் வெஜ் லவர்ஸ் காலிஃப்ளவருக்கு ஒரு தனி இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ நம்ம இந்த சுடுத்தனில் உப்பு போட்டு வடிகட்டி எடுத்து வச்ச காலிஃப்ளவர் அதை ஆட் பண்ணுறேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம், இதில் போட்டு நல்லா பிரட்டிட்டு காலிஃப்ளவர் உடையாமல் லைட்டாக பிரட்டிட்டு ஒரு நல்ல ஒரு சூப்பரான மசாலா அது, அட்டகாசமாக இருக்கும். அதாவது வித்தியாசங்கிற பேரில் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல், வயிற்றையும் டிஸ்டர்ப் பண்ணாமல், நாக்கையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு நல்ல ஒரு உணவு இது. இந்த மசாலா நல்லா பிரட்டிட்டோம், தென் இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். கொஞ்சமாக ஊற்றினா போதும், நிறையா ஊற்ற வேணாம், ஏன்னா நம்ம மட்டனும் வந்து திருப்பி சேர்க்குறப்ப அந்த வேக வச்ச தண்ணியோடு தான் நம்ம ஆட் பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப இது காலிஃப்ளவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஒரு மிதமான சூட்டில் உங்களுக்கு காலிஃப்ளவர் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்ததான் நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டைனிங் டேபிளில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ரெஸ்டீஜ் கொடுத்தது, தேங்க்ஸ் டு ப்ரெஸ்டீஜ். நம்மளோட ஃபஸ்ட் லெவல் வா மூமெண்ட்டு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே கூட சாப்பிடலாம், பட் நம்ம வந்து இதை அப்படியே இதோட டேஸ்ட்டை வந்து டாப்அப் பண்ண போகிறோம். உங்களுக்கு நம்ம காலிஃப்ளவர் வேக வச்சு போட்டோம் அப்படின்னா நேரம் உங்களுக்கு சுருங்கியிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா க்ரன்ச்சியாக ஜூஸியாக இருக்குது, இதுதான் பதம். தென் இதோடய வந்து நம்ம மட்டனை அப்படியே ஸ்டாக்கோட வேக வச்ச தண்ணியோடு நம்ம மட்டனை சேர்த்துக்கிறோம். மெயின் ஹீரோவை இப்போ தான் சேர்த்துருக்கோம். ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு அட்டகாசமான ஒரு சுவையோடு ரெடியாகிடும். இதுக்கு நம்ம மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டோம், அதே மாதிரி மட்டன் வேக வைக்கிறப்பையும் அதுலேயும் நம்ம உப்பு சேர்த்தாச்சு. கடைசியாக கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ மிதமான சூடு, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா என்னோடய ஃபேவரட்டான ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் மட்டன் மசாலா தயாராகும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, வாவ் தான், சூப்பர், பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. வாசம் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீடு மட்டும் இல்லை, அப்படியே பக்கத்தில் ஒரு 4 வீட்டுக்கு போவோம், அந்தளவுக்கு நல்லா வாசமாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அட்டகாசமாக இருக்குது, அதாவது காலிஃப்ளவர் வந்து அப்படியே இந்த மட்டன் ஸ்டாக்கோட இந்த மசாலா நம்ம அரைச்ச அந்த வெங்காயம் ஃப்ரைட் ஆனியன் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை வந்து ஃபீல் பண்ணோம் அப்படின்னா செஞ்சே பார்க்கணும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு அருமையான ரெசிபி, நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். செஞ்சு பார்க்குறது மட்டும் இல்லை, உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டே வந்து போஸ்ட் பண்ணுங்கள். காலிஃப்ளவர் மட்டன் மசாலா எப்படி செய்கிறங்கிற பார்த்துடலாம். காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு 2 நிமிஷம் வச்சு
வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சுத்தம் செஞ்ச மட்டனோட இஞ்சி பூண்டு விழுது உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியோட வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் ஃப்ரைட் ஆனியன், மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய், முந்திரி, தயிர், கொத்தமல்லி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம் தாளிச்சுட்டு அதோட இஞ்சி பூண்டு விழுது தாளிச்சுட்டு பச்சை வாசனை போனோன்னு அதோட மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தென் இந்த அரைச்ச விழுத நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் திருப்பி வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நறுக்கின தக்காளி சேர்த்து அதோட காலிஃப்ளவர் சேர்த்து ஒரு புரட்டி புரட்டி உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து பாதி வெந்தோடனே வேக வச்ச மட்டனை தண்ணியோட கலந்து மிதமான சூட்டில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கணும்னா சூப்பரான காலிஃப்ளவர் மட்டன் மசாலா தயாராகிடும். நாளைக்கு உங்களை நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். இது பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் கோ பிரசன்ட் பை ஃபார்ச்சூன் டிஃபன் சன்ஃப்ளவர் ஆயில். நான் உங்கள் ஷெஃப் பழனி முருகன். நன்றி, வணக்கம். டிப் ஆஃப் தி டே, நம்ம எலுமிச்சம்பழத்தை வந்து உப்பு ஜாடியில் போட்டு வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாள் கெட்டுப்போகாமல் இருக்கும், பல சாறும் வந்து நிறைய கிடைக்கும். நாளைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ஒரு சூப்பரான டிஷ் கோழி சாறு.